रूम सर्विस वो रेरा मॉर्निंग शिफ्ट अंड ईविंग शिफ्ट वा प्राइवेसी वो अब नम बोर्ड मैं ना अब डिस्टर्ब पड़ा अमक वो काम्प्लीमेंट अब आना इतने वह को अभी रूम सर्विस मेनुम अद फोन नम फोन पड़ी ऐसे नम रिसेप्शन अब नमला मुझा है रोम दूर सो बगी नमुक वो नम्बर फोन नंबर फाइव की डयल पड़ी विनी बगी अब बगी करेक्टा वो निपा अद्रायर ड्रायर को अद लोकल टीवी मत चेनल नमक इंर लाकर सेफ्टी लाकर நாம ஏதாவது வேணும்னா அந்த லாக்கர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பாட்டில் இருக்கு एक्चुअली இது நான் சொல்லியாகணும் ஒரு பர்சனுக்கு 1 லிட்டர் per day சோ வந்து ரெண்டு பேர் இருக்கதனால 2 லிட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க இன் கேஸ் இது காலி ஆயிடுச்சு அப்படினா நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி இல்ல நீங்க ஃபில் பண்ணுங்கனு அதுக்கு நம்ம காஸ்ட் பே பண்ணனும் அது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க அது இவ்ளோ இந்த வாட்டருக்கு வந்து இவ்ளோ ரூபீஸ் அப்படி சொல்லிட்டு சோ இந்த 2 லிட்டர் தண்ணி ரூம் சர்வீஸ் வரதுனால ரெண்டு தடவை அவங்க ஃபில் பண்ணி வச்சிருவாங்க சோ நமக்கு மோஸ்டா தேவைப்படாது அதுக்கு அப்புறம் இந்த நமக்கு தேவையான ஐட்டம் sugar இது வந்து மில்க் பவுடர் அதுக்கு அப்புறம் இது வந்து காபி அதுக்கு அப்புறம் இது வந்து டீ பாக்ஸ் இதெல்லாம் நம்ம போகும்போது தூக்கிட்டு போயிரலாம் இது நமக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அப்புறமா இது வந்து ஐஸ் கியூப்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இங்க ஜூஸ் எல்லாமே வந்து ரேட் per dollar வந்து நம்ம இந்தியன் ரூபில 73 ரூபீஸ் சோ அப்ப நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க நாங்க என்ன பண்ணோம்னா டாங் பாக்கெட் வந்து இங்க வாங்கிட்டு வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆர்டர் பண்ணி நாங்களே ஜூஸ் ரெடி பண்ணி நாங்களே குடிச்சோம் சோ அப்ப ஆர்டர் பண்ணும்போது வந்து ஐஸ் கியூப் தான் இது அதுக்கு அப்புறம் பார்த்தா மினி ஃபிரிட்ஜ் ஒன்னு இருக்கு இந்த ஃபிரிட்ஜ் பார்த்தா ஃபுல்லா இதே இருக்கு ஆனா இத நம்ம எடுத்தோம் அப்படினு சொன்னா நமக்கு வந்து ரூபீஸ் தான் டாலர்ஸ் தான் சோ ஒரு கோக் வந்து 6.5 டாலர்ஸ் என்னமோ சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு ரேட் இருக்கு அப்புறம் கெட்டில் இருக்கு இந்த பாட்டில் வந்து ரைனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவங்க gift பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு நாங்க வந்து இந்த லக்கேஜ் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த டிராயர்ல வந்து லாண்ட்ரி பேக் அவங்களே கொடுத்திருக்காங்க லாண்ட்ரிக்குமே வந்து இங்க சார்ஜ் தான் ஒரு ஷர்ட்டுக்கு இவ்வளவு ரூபீஸ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தேவைப்படல சோ நாங்க அதை வச்சிரோம் பேக் மட்டும் ஆக்கி போடலாம்னு வச்சிருக்கோம் மத்த டிராயர்ஸ்ல வந்து எம்டி அதுக்கு அப்புறம் ஒரு கபோர்ட் கொடுத்திருக்காங்க அந்த கபோர்ட்ல வந்து நம்ம தேவையான திங்ஸ் வந்து ஆங்கர் பண்ற மாதிரி நாங்க வந்து இந்த ஷோல்டர் பேக் வந்து இங்க வச்சிருக்கோம் இப்போ டாய்லெட் பாக்கலாம் சோ இங்க ஃப்ரண்ட்லி வந்து ஒரு டோர் கொடுத்திருக்காங்க அப்படி ஓபன் பண்ணி போனும் அப்படி சொன்னா
டாய்லெட் வந்து என்னோட எனக்கு வந்து பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டே இந்த வந்து டாய்லெட் தான். நான் பாத் டப்லா இருக்கும்னு பார்த்தேன், பார்த்தா இங்கே பாத் டப்ல இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஷவர், இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் ஷவர், அது வந்து ஷாம்பு இருக்கு அதுக்குள்ளே. ஸோ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் சைடு இருக்கும், கோல்டு வாட்டர்னா கோல்டு வாட்டர். ஸோ இது வந்து டாய்லெட் சீட்டு. டவல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த ஹேண்ட் டவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேவிங் கிட்டு, ப்ரஷ்ஷு அதெல்லாம் எடுத்து இருக்கிறது தான். ஸோ இங்கே வந்து சிங்க்கு ப்ளஸ் ஒரு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு சும்மா ஒரு குட்டி ஸ்பேஸ் தான், அவங்களே வந்து கொடி கொடுத்துருக்காங்க. நம்ம பீச்சில் விளையாண்டுட்டு ஈரமாக இருக்கும்ல ட்ரெஸ்ஸு, ஸோ வந்து நம்ம அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம், நல்லா ட்ரை ஆகுது. ஸோ நம்ம ஈர துணியோடு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இடம். ஆனால் இது வந்து சேஃப்டிக்காக நம்ம லாக் பண்ணி தான் வச்சுருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கு. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமோட வந்து டூர். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாட்டர் பங்களா போக போகிறோம். நாங்கள் வாட்டர் பங்களாவில் போயிட்டு அங்கே ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். பை. ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கு, தொட்டு பாரு, லைட்டா தொட்டு பாரு, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கு.